12th Max, Unit 3, Theory of Equations, Exercise 3.1, Question Number 12. A 12 meter tall tree was broken into two parts. It was found that the height of the part which was left standing was the cube root of the length of the part that was cut away. Formulate this into a mathematical problem to find the height of the part which was cut away. So, இப்ப question ல என்ன கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு 12 மீட்டர் ஹைட்ல ஒரு ட்ரீ இருக்கு. அதை டூ பார்ட்டாக நம்ம கட் பண்ணுறோம். ஸோ டூ பார்ட்டாக கட் பண்ணும்போது உங்களுக்கு எதை வச்சு நம்ம இந்த இந்த இடத்த ரொம்ப முக்கியமாக பார்க்கணும், உங்களுக்கு ஃபார்முலேட் திஸ் இன்டு எ மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம், ஒரு மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம் கிரியேட் பண்ணணும் டு ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த பார்ட் விச் வாஸ் கட் அவே. ஸோ இந்த கட் அவே பார்ட்டோட ஹைட்டை கால்குலேட் பண்ணுறது மாதிரி நீங்கள் அந்த ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணணும். ஸோ அப்போ அந்த கட் அவே பார்ட்டை உங்களுக்கு எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறோம். ஸோ அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த ஸ்டாண்டிங் பார்ட்டோட லென்த் என்னவாக இருக்கும்னா டோட்டல் லென்த்து 12, சரிங்களா? கட் அவே பார்ட்டு எக்ஸு, அப்போ ரிமைனிங் பார்ட் என்ன இருக்கும்னா உங்களுக்கு 12 - x அப்படின்னு இருக்கும். லெட் த டூ பார்ட்ஸ் பி 12 - x அண்ட் x, விச் மீன்ஸ் 12 - x அப்படின்றது ஸ்டாண்டிங் பார்ட்டோட ஹைட்டாகவும் எக்ஸ் அப்படின்றது உங்களுக்கு கட் அவே பார்ட்டோட ஹைட்டாகவும் நம்ம எடுத்துக்கிறோம். கிவன் இன்ஃபர்மேஷன், கொஸ்டினில் என்ன கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு ஹைட் ஆஃப் த பார்ட் விச் வாஸ் லெஃப்ட் ஸ்டாண்டிங், இந்த ஸ்டாண்டிங் பார்ட்டோட ஹைட் வாஸ் த கியூப் ரூட் ஆஃப் த லென்த் ஆஃப் த பார்ட் தட் வாஸ் கட் அவே. ஸோ இந்த கட் அவே பார்ட்டோட கியூப் ரூட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 12 - x இஸ் ஈக்குவல் டு கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கும். ஸோ 12 - x விச் இஸ் ஈக்குவல் டு கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ். இந்த கியூப் ரூட்டை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்காக டேக்கிங் கியூப் ஆன் போத் சைட்ஸ் வி கெட் இந்த 12 - x கியூப் வந்துடும், இந்த இடத்துல கியூப் ரூட் ரிமூவ் ஆயிரும். ஸோ 12 - x ஹோல் கியூப் விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு வரும். ஸோ இந்த 12 - x ஹோல் கியூபை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு a - b ஹோல் கியூப் அப்படின்ற ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ a - b ஹோல் கியூப் விச் இஸ் ஈக்குவல் டு a³ - 3a²b +3ab²-b³. அதாவது ஏயோட பிளேஸில் 12 அண்ட் பியோட பிளேஸில் எக்ஸ் அப்படின்றது இருக்கு. ஸோ இப்போ 12³ -3 × 12² × x +3 × 12 × x² -x³ விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு இந்த ஈக்குவேஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ இப்போ 12³ வேல்யூ என்ன அப்படின்னா 12-ஐ 3 times மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1728 அண்ட் -3 × 12² × x அப்படின்னு இருக்கு. இங்கே 12² வேல்யூ என்னன்னா 144. ஸோ இப்போ 3 × 144 அப்படின்றது 432. ஸோ -432 × x அப்படின்னு எழுதிக்கலாம். +3 × 12 = 36 × x². ஸோ +36 x². -x³ தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ இதை ஒரு ஈக்குவேஷனாக நம்ம கரெக்ட் பண்ணி எழுதிடலாம். எழுதுனீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாத்தையும் ஈக்குவல்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு போயிடலாம். ஏன்னா ஹையர் ஆர்டர் உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக இருக்கிறது மாதிரி நம்ம எழுதுறது நல்லது. ஸோ அப்படி கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு இந்த -x³ ஈக்குவல்ட்டை தாண்டி போணுச்சுன்னா +x³ தென் +36 x² ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போணுச்சுன்னா -36 x². நெக்ஸ்ட் -432 x ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போணுச்சுன்னா +432 x அப்படின்னு வரும். ஆல்ரெடி அங்கே ஒரு எக்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போ 432 x ப்ளஸ் ஒரு எக்ஸ் அப்படின்றது 433 x அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இங்கே +1728 ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போணுச்சுன்னா -1728 அப்படின்னு வரும். தட் இஸ் ஈக்குவல் டு 0. திஸ் இஸ் அவர் ரெக்கார்ட் ஈக்குவேஷன் டு ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த கட் அவே பார்ட். இதே ப்ராப்ளம், அதாவது 12 meter டால் ட்ரீ வாஸ் ப்ரோக்கன் இன் டூ டூ பார்ட்ஸ், இட் வாஸ் ஃபவுண்ட் தட் த ஹைட் ஆஃப் த பார்ட் விச் வாஸ் லெஃப்ட் ஸ்டாண்டிங் வாஸ் த கியூப் ரூட் ஆஃப் த லென்த் ஆஃப் த பார்ட் தட் வாஸ் கட் அவே. ஃபார்முலேட் திஸ் இன் டு எ மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம் டு ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த பார்ட் விச் வாஸ் லெஃப்ட் ஸ்டாண்டிங். இந்த இடம் மட்டும் மாறுது பாருங்க, ஹைட் ஆஃப் த பார்ட் விச் வாஸ் லெஃப்ட் ஸ்டாண்டிங். போன அந்த சமயம் என்ன இருந்ததுன்னா ஹைட் ஆஃப் த பார்ட் விச் வாஸ் கட் அவே அப்படின்றது. ஸோ அப்போ கட் அவே பார்ட்டாக நம்ம போன சமில் எக்ஸ்ன்னு எடுத்திருந்தோம். ஆனால் இந்த சமில் என்ன கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு ஹைட் ஆஃப் த பார்ட் விச் வாஸ் லெஃப்ட் ஸ்டாண்டிங் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ அப்போ இந்த ஸ்டாண்டிங் பார்ட்டோட ஹைட்டை தான் நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ சொல்யூஷன் என்னென்னா உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது மாதிரி இது ஒரு 12 meter ஹைட்டு ட்ரீ. ஸோ இதை ப்ரோக்கன் பண்ணுறோம் டூ பார்ட்ஸாக. ஸோ அப்போ இங்கே ஸ்டாண்டிங் பார்ட்டோட ஹைட்டை எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு ஈக்குவேஷன் ஒரு மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம் கிரியேட் பண்ணணும், எதை கண்டுபிடிக்கிறது மாதிரி அப்படின்னா ஹைட் ஆஃப் த பார்ட் விச் வாஸ் லெஃப்ட் ஸ்டாண்டிங், இதோட ஸ்டாண்டிங் பார்ட்டோட ஹைட்டை கண்டுபிடிக்கிறது மாதிரி. ஸோ அதனால அது எக்ஸ் மீட்டர் அப்படின்னு வச்சுக்கிறோம். அப்போ கட் அவே பார்ட் அப்படின்றது 12 meter டோட்டல் பார்ட்டு, அதில் எக்ஸ் அப்படின்றது ஸ்டாண்டிங் பார்ட் அப்படின்னா கட் அவே பார்ட் வந்து உங்களுக்கு 12 - x அப்படின்னு இருக்கு.
So let the two parts be x and 12 minus x அப்படினு எடுத்துக்கறோம் which means x அப்படின்றது ஸ்டாண்டிங் பார்ட்டோட ஹைட் and 12 minus x அப்படின்றது கட்டவை பார்ட்டோட லெந்த் so given that இப்ப இங்க क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா height of the part which was left standing so in the standing பார்ட்டோட ஹைட் was the cube root of the length of the part that was cut away so இந்த கட்டவை பார்ட்டோட cube rootக்கு ஈக்குவலா இருக்கு அப்படினு சொல்றாங்க so x is equal to cube root of 12 minus x அப்படினு எழுதிக்லாம் so இந்த cube root-அ ரிமூவ் பண்றதுக்காக நம்ம cube எடுத்துறலாம் so taking cube on both sides we get இங்க x cube வந்துரும் இங்க cube root cancel ஆயிடும் so x cube is equal to cube root cancel ஆனதுன்னா 12 minus x அப்படினு எழுதிக்லாம் so இத ஒரு ப்ராப்ளமா ஈக்குவேஷனா மாத்துறதுக்கு என்ன செஞ்சிரலாம்னா எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வந்தறலாம் so அப்ப இந்த 12 minus x-ஐ left hand side கொண்டு வரேன் ஏனா higher order வந்து உங்களுக்கு left hand side-ல தான் இருக்கு so அப்ப x cube இது இந்த பக்கம் வந்துச்சுனா உங்களுக்கு minus x plus x அப்படினு வந்துரும் and plus 12 minus 12 அப்படினு வந்துரும் that is equal to 0 so x cube plus x minus 12 is equal to 0 is a required mathematical problem உங்களுக்கு எதை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னா ஹைட் ஆஃப் த பார்ட் விச் வாஸ் லெஃப்ட் ஸ்டாண்டிங் சரிங்களா இந்த ஸ்டாண்டிங் பார்ட்டோட ஹைட்டை கண்டுபிடிக்கிறது மாதிரி ஒரு ஈக்குவேஷன் என்னன்னா எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ் மைனஸ் டுவெல் விச் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ